கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இஸ்ரவேலை காக்கிறவர் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இதை நாம் வேதத்தில் பல இடங்களில் காண்கிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறு ஏழு வசனத்தில் கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்தில் சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர் என்று அவரது வல்லமையைப் பற்றி அதிசயமாய் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் வல்லமையும் உடையவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையினால் வசனத்தினால் தாங்குகிற தேவன் என்பதை எப்ரையரில் பார்க்கிறோம் இயற்கையை ஆளும் ஆண்டவர் கரிசனையோடு தனது சாயலில் உருவாக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் இசர்வேல் என்று நம்மை அழைத்த தேவன் நம்மை காக்கிற தேவனாய் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு துப்பறிவாளர் ஒருவர் இருந்தார் அவர் ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் தனது ஊரிலிருந்து தலைநகரத்துக்கு ரயிலில் புறப்பட்டபோது வழியில் அவரை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தாராம் வழியிலே ஆப்ரஹாம் லிங்கனை ரயிலில் இருந்து இறக்கி பத்திரமாக அவர் தலைநகர் கொண்டு சேர்த்தாராம் இதன் மூலம் அவர் மிகவும் பாராட்டப்பட்டார் அவரது துப்பறிவு நிறுவனத்தின் அடையாள சின்னம் என்னவென்றால் எப்பொழுதும் திறந்திருக்கிற கண்கள் நாங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து செயல்படுகிறவர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் ஆனால் ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டாராம் இந்த சம்பவத்தில் இரண்டு உண்மைகள் காணப்படுகிறது ஆண்டவர் குறித்த நாள் வரை எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை அவரது சித்தம் முடிவுறும் போது அவர் எந்த சூழ்நிலையிலாவது நம்மை அவரண்டை எடுத்துக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பெரும்பான்மையானவர்கள் மீனவர்கள்தான் தாங்கள் மீன்பிடித்த கடலிலும் இன்னும் பல கடல்களிலும் ஆண்டவரோடு ஊழியம் செய்த படகில் அவர்கள் பயணம் செய்தது உண்டு மத்திய எட்டாம் அதிகாரத்தில் இயேசு படகின் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் என்றும் ஷீஷர்கள் கடலில் புயலை கண்டு பயந்ததாகவும் எழுதப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம் இயேசுவை கூப்பிட்டபோது எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி தன் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று அந்த சம்பவம் கூறப்படுகிறது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை கலங்கடிக்க பண்ணும்போது அந்த படகு பயணத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது போல நமது வாழ்க்கை பயணத்திலும் நிச்சயம் அவரது வல்லமையை வெளிப்படுத்துவார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இஸ்ரவேலை காய்க்கிறவராய் உறங்காமலும் தூங்காமலையும் நம்மை பாதுகாக்கிற தெய்வனாய் நம்மோடு கூட சதா காலங்களிலும் இருக்கிறவர் ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நம்மை காக்கிற தேவன் நமக்கு உண்டு ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று நாங்கள் அப்பா சர்வ வல்லமை உள்ளவராய் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் எங்களையும் படைத்திருக்கிறீர் எங்களை உமது சித்தத்தின் மையத்தில் வைத்து பாதுகாத்து வருகிறீர் இசப்பா அன்றவரே முழு நிச்சயத்தோடு இஸ்ரவேலின் தேவனாய் எங்களோ எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்